ராஜயோகம். ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பெட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 11/9/2019 விகாரி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. அதிகாலை 4:42 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் திருவோணம். மாலை 4:22 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழ தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்க முடியும். வெளியூர் பயணங்கள் வெற்றியான வகையில் அமையும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களிலேயே தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி துர்கா தேவி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. ரசிப்புத்தன்மையும் சிறப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால பஞ்சமில்லாத பண வரவுகள், யாரையுமே தஞ்சம் எதிர்பார்க்காமல் தரணியில் சிறப்போடு வளம் பெறக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் ஒற்றுமையாகக்கூடிய சிறப்புகள், இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான அமைப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BI. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசியதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். பாயும் நோயுமாக உள்ளவர்கள் கூட பக்குவமாக வெளியில் நடந்து வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GA. மண்ணையும் பொன்னையும் பெண்ணையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லதொரு நிலையும் நன்மையான அமைப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். மறைமுக எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவர்களுக்கு
அவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JD. கௌரவமான வாழ்வையும் கடனில்லாத வாழ்வையும் நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு, கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே கோயில் திருப்பணிகளில் உள்ளவங்க, அல்லது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவங்க, அல்லது பொதுவாகவே ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கிறவங்க எல்லோருமே இன்றைய நாளில் புது வழிமுறைகளையும் புது உலகையும் புது விதமான மாற்றங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரச இலையில் அறுசுவை உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XW. அழகான தோற்றத்தையும் ஆடம்பர வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால கௌரவம் சிறப்பு பட்டம் பதவி பண வரவு தொழில் ரீதியான மேன்மை இதுவெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். குடும்பத்தில் இதுவரையில் இல்லாத ஒற்றுமை இனிமேல் அதிகரிக்கும், குதூகலம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AP. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட ஆட்சி உச்சம் பெற்ற புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி விவசாய பூமி இந்த மாதிரியான வகையில் வாங்கி போடக்கூடிய பக்குவம் அதிகாரமாகவே இருந்துகிட்ருக்குது, அற்புதமாகவும் இருந்துகிட்ருக்குது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. முன்கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் முனைப்போடு செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட முன்கோபத்தோடு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் பெரியவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையை ஓரளவாவது மதித்து கேட்பது நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TL. நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய மகத்தான நாள். பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையுது அப்படிங்கிறத விட மறுமணமில்லாத திருமண பிராப்தம் இன்றைய நாளில் அமையும். சொந்த பந்தங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். நாமளும் வெளிநாடு போக முடியுமா, வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற ஏக்கத்தோடு தூக்கம் இல்லாமல் முயற்சி செய்த அத்தனை பாக்கியவான்களும் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அதாவது வான்வழி பயணங்களை மேற்கொள்ள முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NS.
தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கைய சிலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. ஜென்ம ராசியிலேயே மாதூர்காரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால அம்மாவுக்கு அதாவது தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ தொல்லைகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த விரிசல்கள் குறையும். எல்லாவற்றுக்கும் மேலாக இது நாள் வரையில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலசுப்பிரமணியர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. வலிமையான செயல்களை கூட எளிமையாக செய்து காட்டும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் கூட புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்தியும் நல்ல பலனும் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் செய்யலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெல்ல குதிரையின் வண்ணப்படங்களை வீட்டில் வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேல்மலையனூர் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய நட்புகளால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவர்களை எளிதாக வென்று காட்டக்கூடிய சக்தி இன்றைய நாள் முதல் உருவாகும். அதே சமயம் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்தல கொட்டுனாலும் அளந்து கொட்டு என்ற பழமொழியை கவனம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EN. ஓம் சிதி கண்டாத்மஜாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் சிதி கண்டாத்மஜாய நம. என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.